இறந்து போய் அடக்கம் பண்ணுறதுக்காக மயானத்துக்கு கொண்டு போன இளைஞர் உயிரோடு இருந்ததை பார்த்து அங்கே இருந்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்துங்க ஒருக்க ஆன்ஸ் குறையுது, ஒருக்க கூடுது. நான் வந்து குளிச்சிக்கிட்டு வேணும் சொல்ல முடியாது, இருந்தாலும் வேணும் சொல்ல முடியாது. செத்து போனவங்க உயிரோட வர்றதும் அப்படி வந்ததும் அங்கே இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இறந்து போய் அடக்கம் பண்ணுறதுக்காக மயானத்துக்கு கொண்டு போன இளைஞர் உயிரோடு இருந்ததை பார்த்து அங்கே இருந்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கண்ணூத்து அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் பொன்னம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த பகுதியைச் சேர்ந்த காமநாயக்கர் அப்படிங்கிறவருடைய மகன் 23 வயதான ஆண்டி நாயக்கர். இவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி வீட்டில் தனியாக இருந்தப்போ உரத்துக்கு பயன்படுத்துகிற மருந்தை குடிச்சிருக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினர் இவரை மீட்டு மணப்பாறையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனையால் அவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் வகையில் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மணப்பாறை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை பண்ணி தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக செயற்கை சுவாச கருவிகளோட ஆண்டி நாயக்கரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போக விரும்பாத ஆண்டி நாயக்கரனுடைய அப்பா காமநாயக்கர் தன்னுடைய பொன்னம்பட்டி வீட்டுக்கு தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு. அங்கே ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கப்பட்ட ஆண்டி நாயக்கர் எந்தவித அசைவுமே இல்லாமல் இருந்ததாக சொல்லப்படுது. இதை பார்த்த காமநாயக்கரும் அவரு கூட இருந்தவங்களும் ஆண்டி நாயக்கர் இறந்து போயிட்டதாக நினச்சி மயான பகுதியிலேயே ஆண்டி நாயக்கரை வச்சுக்கிட்டு கதறி அழுதுருக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஆண்டி நாயக்கர் மூச்சு விட்டு கண் முழிச்சு பார்த்ததுனால அதிர்ச்சி அடைஞ்ச அங்கே இருக்கிற அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் மறுபடியும் 108 ஆம்புலன்ஸை வரவழைச்சு ஆண்டி நாயக்கரை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போய் இப்போது சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க. இறந்து போனதாக நினச்சி மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் உயிரோட திரும்பின செய்தி அந்த பகுதியில் காட்டுத்தீ போல பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.